உங்க ஐ விஷன்ல சடனா சில சேஞ்சஸ் நோட்டீஸ் பண்றீங்களா? அதாவது டபுள் விஷன் ஆர் பிளர் விஷன், இல்ல நீங்க ஸ்பெக்ஸ் வியர் பண்றீங்களா? இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. நீங்க இந்த எந்த ப்ராப்ளத்திலையும், சில பேர் வந்து எந்த ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் தான் இந்த வீடியோ. ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ல போற டிப்ஸ் எல்லாமே 100% ஒர்க்கபிள் அண்ட் 100% நேச்சுரல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் பேர் தமிழ் மென்ஸ் ஃபேஷன். மென்ஸை வந்து பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும்தான் இந்த சேனலோட மோட்டிவ். சேனலில் ரெகுலராக வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ ஜென்மென்ஸ், வெல்கம் பேக் டு த மென்ஸ் ஃபேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐசைட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்ன சிம்டம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னென்னா சடன் விஷன் சேஞ்சஸ். இப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா அந்த பொருள் வந்து திடீர்னு டபுளாக தெரியும், ஆர் பிளர்ரியாக தெரியும், மங்களாக தெரியும். இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா உங்க ஐ சைட்ல ப்ராப்ளம் இருக்கு. செகண்ட் ஒன், இச்சிங் அண்ட் டயர்ட்னஸ். நீங்க உங்க கண்ணை சுத்தி எப்பவுமே வந்து அதான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்களா, அரிப்பு மாதிரி இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்குன்னா கூட உங்க ஐ சைட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நீங்க அதை ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்க கண்ணுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். தேர்ட் ஒன், வாட்டரி அண்ட் ட்ரைனஸ். இது ஒண்ணுமே இல்லைங்க, உங்க கண்ணை சுத்தி எப்பவுமே வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், கண்ணன் தண்ணி வேற வந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம் இருந்தா கூட உங்கள் கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் கண்ணை சுற்றி எப்பவுமே தண்ணி வந்தால் கூட உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு மேஜரான ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதையும் நீங்கள் கண்டுக்காமல் விடவே கூடாது. ஃபோர்த் ஒன், ஹெட்ஏக். ஹெட்ஏக்னா வந்து இப்போ நார்மலாக சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் தலைவலி வரும், அப்படி இல்லைனாலும் சில பேருக்கு அடிக்கடிக்கு தலைவலி வரும். அப்படி வருதுன்னா உங்கள் ஐசைட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஒன், உங்கள் கண்ணை ஓப்பன் ஆக க்ளோஸ் பண்ணும்போது பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும். கண்ணை க்ளோஸ் பண்ணவும் முடியாது, ஓப்பன் பண்ணவும் முடியாது, பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்தால் கூட உங்கள் ஐசைட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐசைட்டில் மேஜரான ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம், டிப்ஸை பார்த்துடலாம். அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா வந்து நீங்கள் இதுலேருந்து தப்பிச்சிருவீங்க. அண்ட் நீங்கள் ஸ்பெக்ஸ் ரெகுலராக வேர் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே அந்த ஸ்பெக்ஸை நீங்கள் அவுத்துருவீங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, வாஷ் யுவர் ஐஸ் ட்வைஸ் எ டே. இது ஒன்றுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்து காலைல ஏஞ்சவுடனே உங்கள் ஐஸை வந்து கோல்டு வாட்டரால் வாஷ் பண்ணணும். அண்ட் நீங்கள் இப்போ வெளியெலாம் போயிட்டு வரீங்கன்னா அடிக்கடிக்கு நீங்கள் உங்கள் ஐஸை வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி வாஷ் பண்ணுறதுனால, அதுவும் கோல்டு வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணுறதுனால உங்கள் ஐஸில் இருக்க டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஐ சைட் ஆர் ஐ விஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். செகண்ட் டிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிப், அதனால் இது மிஸ் பண்ணுறாதீங்க. என்னென்னா ஃபுட், உங்கள் டயட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு 4 செக்ஷனாக சொல்கிறேன். நான்வெஜ், வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். ஃபஸ்ட் நான்வெஜ்ஜில் பார்த்துடலாம். நான்வெஜ்ஜில் வந்து எக்கு, ஃபிஷ்ஷு, மீட்டு, இது மூணுமே மேஜரான ஃபுட்ஸ். வெஜிடேபிள்ஸில் வந்து கேரட், பீட்ரூட், இது ரெண்டுமே ரொம்ப மேஜரான ஃபுட்ஸ். அதுவும் கேரட் இதில் வந்து பயங்கரமான ஒரு பங்கு வகிக்குதுன்னே சொல்லாமே, கேரட் நீங்கள் நார்மலாக கூட இன்டேக் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் ஐ சைட்டை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும் கேரட் இன்டேக் பண்ணால். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ்னால் இப்போ நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இன்டேக் பண்ணலான்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதில் வந்து ஆரஞ்ச், லெமன், இது ரெண்டுமே மேஜராக உங்கள் ஐ சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கடைசியாக நட்ஸ். நட்ஸில் வந்து நீங்கள் ஆல்மண்ட், கேஷு, வால்நட், இதை இன்டேக் பண்ணலாம். இது இன்டேக் பண்ணுறதுனால கூட உங்கள் ஐ சைட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேர்ட் டிப் என்னென்னா, எக்ஸசைஸ் ரெகுலர்லி. நார்மலாக நீங்கள் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் உங்கள் ஐ சைட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து இந்த வீடியோ கடைசியில் வந்து ஐ சைட்டுக்கான ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தந்து பாருங்கள். ஃபோர்த் ஒன் என்னென்னா, உங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கூட உங்கள் ஐ சைட் பயங்கரமாக அடிவாங்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க. கண்ணை வந்து நல்லா இப்படி கை நல்லா தேய்ச்சி உங்கள் பாமை வந்து நல்லா கண்ணில் ஒத்தி எடுங்க. அதுவும் பொறுமையாக பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுல என்னென்னா உங்கள் கண் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த 15 மினிட்ஸ் கூட ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நீங்கள் வேறு வழியே இல்லை, கிளாஸஸ் வாங்கியே ஆகணும். நீங்கள் ப்ளூரே கிளாஸஸ்ன்னு இருக்குது இதுக்குன்னே தனியாக, அதை நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஆர் ஃபோன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல்லான ரேஸ் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் ஆகிடும். அது என்ன கிளாஸ் வேணால் காட்டுறீங்க. இதாங்க அந்த கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து அரௌண்ட் 1000 வருது. இந்த கிளாஸ் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஒர்க்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் அண்ட் லேப்டாப்ஸ் பேஸ் பண்ணியிருந்ததுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் இது வாங்கி தான் ஆகணும். ஃபிஃப்த் ஒன் என்னென்னா, கெட் எனப் ஸ்லீப். நான் இதை வந்து எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், உங்கள் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னா ஸ்லீப். நீங்கள் மஸ்ட் 7 to 8 hours தூங்கியே ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படி தூங்கினா மட்டும்தான் உங்கள் ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
உங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பயங்கரமாக இருக்குது. வேணும்னா எப்படி 2 நிமிஷத்தில் தூங்குதுன்றதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்டியும் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பயங்கர யூஸ்ஃபுல்லான வீடியோ, ட்ரை பண்ணி பாருங்கள். 6th என்னென்னா, அவாய்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இது பண்ணுறதுனால மேஜரான ஹெல்த் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். நீங்கள் இதை கட் டவுன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஐசைட்டை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ண முடியுமே. இது நார்மலாக ஐசைட்டை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாது, உங்கள் ஓவரால் ஹெல்த்தையே இம்ப்ரூவ் பண்ணும். இதை நீங்கள் கட் டவுன் பண்ணுறதுனால முடிஞ்சளவுக்கு கட் டவுன் பண்ண பாருங்கள். கடைசியாக 8th, இது வந்து ஐ எக்ஸசைஸ். இதுதாங்க 8th டிப்பு. இதில் நான் மேஜராக வந்து 2 எக்ஸசைஸ் சொல்லுவேன். ஒன்று வந்து ஃபோக்கஸ் சேஞ்ச் அண்ட் ஐ ரொட்டேஷன். ஃபோக்கஸ் சேஞ்ச் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, உங்கள் கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு இந்த கட்டவரில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே பொறுமையாக இப்படி தூரமாக்கிட்டு அப்படியே பொறுமையாக கண்ணுக்கிட்டே எடுத்துகிட்டு வரணும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 5-10 times பண்ணணும். அதுவும் நீங்கள் ஒரு இதுக்குமே வந்து ஒரு 10-15 seconds கேப் விடணும். இப்போ இப்படி கையெடுத்துட்டு போகிறீங்கன்னா ஒரு 10 seconds கேப் விடுங்க, இப்படி கிட்டே எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஒரு 10 seconds கேப் விடுங்க. அண்ட் ஐ ரொட்டேஷன், ஐ ரொட்டேஷனுமே நீங்கள் கையை இப்படியே வச்சுக்கோங்க. இப்படியே வச்சுட்டு அப்பு டவுனு, அதே மாதிரி இப்படி நடுவில் கை வச்சுட்டு லெஃப்ட்டு ரைட்டு, இதை பொறுமையாக பண்ணணும். நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். இதுலேயும் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து 15 seconds நீங்கள் ரெஸ்ட் விடுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து கடைசியாக வந்து அந்த ஐ ரொட்டேஷன் ஃபுல்லாகவே பண்ணுங்கள். இப்படி ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி ஒரு 5-10 times பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால உங்கள் ஐசைட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் காலையில் தான் பண்ணணும், ஈவினிங் தான் பண்ணணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கடைசியாக வீடியோட எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய எடிட்டர் லிங்க்கு தரேன், சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதை டெக்ஸ்ட் பண்ணலாம். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஜென்மென்ஸ் பாய்.